அதனால டாக்டர் கோச்சிக்கிறாம ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும்னு விஜய்ட்ட சொல்றீங்களா டாக்டர்? சரி துரை, நான் அப்படியே சொல்றேன். ரொம்ப நன்றி டாக்டர், நான் வரேன். என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்பதான் பாட்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனி கொஞ்ச நாளைக்கு அத்தனை நல்லா பாத்துக்கணும். ராஜா மாதிரி இருந்த மனுஷன் பாட்டி அவரு, யாரையும் காயப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. ஆனா அவரே காயப்பட்டு கிடக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியல பாட்டி. அவர் அவ்வளவு நல்ல மனுஷன், அவருக்குன்னு தனியா இது வரைக்கும் எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்ல, அதனாலயே அவரு தனியா ஒதுங்கிக்கிட்டாரு பாட்டி. யார் ஒதுக்கடா என்ன, அவனுக்கு தான் நீ இருக்கிய விஜி, அதை விட அவனுக்கு வேற என்ன வேணும்? ஆமா பாட்டி, அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவர் முகத்துல சிரிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி. தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இனிமேலாவது எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும் பாட்டி. விடுமா, இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். நான் அவரை பாத்துக்கறத விட அவருடைய குடும்பத்துல 10 மடங்கு அதிகமா பாத்துக்கிட்டாங்க பாட்டி. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் துரைக்கு மொத்த உருவமா நீ கிடைச்சிருக்கியே, அது போதாதா? என்ன பாட்டி, எது சொன்னாலும் என்னை பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீ கூட தான் எது பேசினாலும் துரைய பத்தி மட்டும்தான் பேசுற, அது ஏன்? ஏன்னா எனக்கு அவர் மட்டும்தான் தெரியறாரு. அதே மாதிரி எனக்கு நீ மட்டும்தான் தெரியற. நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி பாட்டி, நீங்க போங்க, நான் டாக்டர் கிட்ட போய் அத்தானே இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு கேட்டுட்டு வந்தேன். சரி, கேட்டு வா. டாக்டர் வாங்கம்மா. சொல்லுங்கம்மா. டாக்டர், அத்தானுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தாராளமா வீட்டுக்கு கூட்டு போலாம். ஆனா ஒண்ணு, வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பா டாக்டர், ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா, என்ன ஹெல்ப்? அத்தான் கிட்ட சொல்லும் போது ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல டாக்டர், நீங்க அவர்கிட்ட 10 நாள்னு சொன்னா 5 நாள்லயே எந்திரிச்சு அவரு வேலைக்கு போயிடுவாரு. அதுக்காக தான் பிளீஸ் டாக்டர், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். சரிம்மா, அப்படியே சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட் மா. என்னங்க டாக்டர், அவங்க அப்படி சொல்ல சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்ல சொல்றாங்க. உண்மையான அன்பு இப்படிதாமா இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு தன்னை விட இன்னொருத்தர் அதிகமா பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அவங்க கூடவே இருந்து ஒவ்வொரு செகண்டும் அவங்கள பாத்துக்கணும்னு தோணும். தட் இஸ் கால்ட் ட்ரூ லவ். ஓகே டாக்டர். உங்களுக்கு உதவாம வேற யாருக்கு உதவ போறேன். நீங்க வேற இவர் கூட இருக்கிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க.
நாங்க ஏதாவது பணம் கட்டணுமா மேடம்? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் கட்ட தேவையில்ல. வாரத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. செக்அப் பண்றதும் ஃப்ரீ தான். சரிங்க மேடம். ஓகே. சரி விஜய், கிளம்புமா. இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படா வெளியே போகணும்னு தோணுது. போலாத்தான். ஆமா, நீங்க கையெழுத்து போடும்போது தான் பார்த்தேன். உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுத படிக்க தெரியாதா? நீ வேற விஜய், எனக்கு தமிழே தடுமாற. இங்கிலீஷ் வேறையா? நான் எங்க பெருசா படிச்சேன். சரிங்கத்தா, போலாம். சரி. மெதுவா குடு, பணத்தை கொடுத்துருமா? மெதுவா, ஒரு நிமிஷம். என்ன நீங்க டக்குன்னு உள்ள போறீங்க? பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மறுபிறவி எடுத்து வந்திருக்காரு. ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்க வேண்டாமா? ஏய், நீ யாரு, என்ன எண்ணத்துல பண்ணுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ விஜய், நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அதுக்காக தான் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்றேன். என்ன தடுக்காத விஜி. வேண்டாம் மகா, தேவையில்லாம பண்ணாத, மரியாதையா போயிடு. இவ்வளவுப்பட்ட மேடம்க்கு கோவம்லாம் வருதா? இப்போவும் ஒண்ணு கெட்டு போகல. ஒழுங்கா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிடுங்க. இல்ல, இந்த வீட்லயே சோத்துக்கு வழி இல்லாம அனாத பொணமா செத்து போயிருவீங்க. மகா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஐயோ விஜய், உனக்கு விவரமே பத்தல. இவன் நல்லா இருக்கும் போதே யாரும் இவனுக்கு வேலை தரல. இப்ப எழுந்து நிக்க கூட வழி இல்லாம இருக்கான். சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வேலைதான். நான் ஒரு வண்டி, தள்ளு வண்டி மாதிரி இருக்குமே, அதை வாங்கி தரேன். அதுல இவனை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீ தள்ளிக்கிட்டே போய் அம்மா தாயே கால் இல்லாதவ பிச்சை போடுங்கன்னு அலையறீங்களா? அட்லீஸ்ட் ஒருவேளை சோறாவது கிடைக்கும். இப்ப
நல்லா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நல்ல வருமானமா. பேசாம அதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னமோ நீ முன்ன பின்ன பண்ணாதத சொன்ன மாதிரி முறைக்கிற. ஏற்கனவே வீடு வீடா போய் அரிசி பருப்புன்னு பிச்சை எடுத்தவதான நீ? அதெல்லாம் மறந்து போயிட்டியா? இந்த சூழ்நிலைமா எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடுங்களேன். ஏய், நீலாம் பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. உனக்குலாம் இது பத்தாது. இன்னும் உன்னை என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேல இருக்கிற கோபம் குறையவே மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, நீ வாழ்க்கையில கஷ்டப்படணும்னும் பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்குதான் கடவுளா பார்த்து உனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இன்னும் நிறைய அனுபவிக்க போறேன். விடுங்கம்மா, அவங்க எப்படியோ போகட்டும், நீங்க வாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. இவங்க எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அம்மாடி, நீ உள்ள கூட்டு போமா. இவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. போங்க நீங்க உள்ள. பாத்துமா. ஏடி, என்ன பொண்ணு நீ? பாவம், அதுங்களே நொந்து போய் வந்திருக்குதுங்க. அதுங்கள போய் இப்படி பாடா படுத்துற? அப்படி என்னதான் உனக்கு அவங்களுக்கு பிரச்சனை? அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீயே சொல்ல மாட்டேங்கிற. அது உனக்கு தேவையில்லாது. நீனும் அவங்கள பத்தி முழுசா தெரியாம நம்பிக்கிட்டு இருக்க. உனக்கே ஒரு நாள் அவங்கள பத்தி தெரிய வரும். அப்ப புரியும். இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரியல. அந்த மகா ஒரு ஆள்னு அவ சொன்னதுல நினைச்சு கண்கலிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஜய், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கூட நம்மளை பார்த்து பரிதாபப்படாம அவனால எப்படி இந்த மாதிரி பேச முடியுது? கொஞ்சம் கூட வாய் கூசாம பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. அதான், நல்லது கெட்டது எதுன்னு பகுத்து பார்க்க தெரியாத தற்கொலை அந்த மகா. அவ பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. அத விட்டு தள்ளுங்க. நம்ம ஒண்ணும் அவள மாதிரி அப்பா அம்மா சம்பாரிச்ச காசுல உட்காந்து திங்குறவங்க கிடையாது. நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு. இத விட்டு தள்ளுங்க. வாங்கத்தா. இதுவரைக்கும் நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். நாங்க இதுவரைக்கும் பட்டதெல்லாம் போதும். இனியாவது அந்த மகா முன்னாடி நாங்க நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நீதான் உறுதுணையா இருக்கணும். சாமியை கும்பிடாம என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க இருக்க சாமியெல்லாம் கண்ணுக்கு தெரியல. எனக்கு இப்ப நீதான் சாமியா கண்ணுக்கு தெரியற வச்சு. நீதான் வச்சு எனக்கு எல்லாமே. என்னத்தான் இப்படி சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி. இல்ல வச்சு, மனுஷனோட சந்தோஷத்துல பங்கெடுக்காட்டாலும் துக்கத்திலேயாச்சும் பங்கெடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோட சந்தோஷத்துல பங்கெடுத்த யாருமே, நான் அனாதையாகி
எனக்குன்னு கஷ்டம் வந்தப்ப என் பக்கத்தில் கூட யாருமே வரல. ஆனால் நீ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்ன உன்னோட உறவாக நினச்சி எனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ தான் வச்சு எனக்கு எல்லாமே. நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை நீ தான் எனக்கு எப்பவுமே சாமி விஜி. அத்தான் என்னத்தான் இது சாமி, அது இதுன்னு சொல்லி என்னை ஒதுக்கிறாதீங்கத்தான். வாழ்க்கையில ஆதரவே இல்லாம கஷ்டப்படுற கொடுமைய நான் சின்ன வயசுல அனுபவிச்சிருக்கேன். இதோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் தெய்வம் மாதிரி நீங்க ஆதரவு தந்தீங்க. இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுதான் அத்தான். தயவு செஞ்சு சாமி அது இதுன்னு சொல்லி என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கத்தான். ஆயிரம் சொன்னாலும் நான் தான் விஜி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லத்தான். என்ன நீங்க இப்படி தனியா பிரிச்சு பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல விஜி, உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்னை எப்பவோ அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. நீ எந்த இடத்துலயும் என்னை விட்டு தரவே இல்லை. என்கிட்ட இருந்த பணத்தை கூட யார் எடுத்தாங்கன்னு தெரியல. நீ எப்படி பணத்தை ரெடி பண்ணி ஆபரேஷன் பண்ணேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்காக பட்ட பாட்டுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியல விஜி. அத்தான் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்க கூட இருந்து உங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு கடைசி வரைக்கும் அனுமதி கொடுத்தாலே போதும். நான் என்ன விஜி உனக்கு அனுமதி கொடுக்கறது? நீ மட்டும் இப்ப என் கூட இல்லைன்னா ஊரெல்லாம் சொல்ற மாதிரி நான் ஒரு அனாதையத்தான் இருந்திருப்பேன். நீ என்னை நம்பி வந்திருக்க. நான் உனக்கு துணையா இல்லாம ரொம்ப பாரமா இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜி. என்னத்தான் இப்படி சொல்றீங்க? அப்ப நான் இப்படி ஒரு நிலைமையில இருந்தா நீங்க என்ன பாரமாவா பாப்பீங்க? அது மாதிரிதான் அத்தான் நீங்களும் எனக்கு. அத்தான் கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து எல்லாத்தையும் சமாளிப்போம். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் அத்தான், நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. பழைய மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தான். நீங்க என்ன எப்படியோ நினைச்சுக்கோங்க தான். ஆனா நீங்க தான் எனக்கு எப்பவுமே சாமி. சரிங்க தான், நீங்க கண்டதே நினைச்சு கவலைப்படாம இருங்க. இனிமே நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். என்னால இப்படி இருக்க முடியல விஜி. ஏதாவது வேலை இருந்தா கொடுவேன். வேலையா? ஆமா. சரி, இப்ப உங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே? உங்களுக்குன்னு ஒரு வேலை வச்சிருக்கேன், வாங்க. என்ன பண்ண போற? வாங்கத்தான்.
பாத்து பாத்து இருங்க தா வந்துறேன். எங்க போ எங்க போதே எனக்காக கத்துக்கோங்க தான்.